إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد إلا الله جل شأنه وتعالى ويفهمه உறுதி தூதர் முஹம்மது முஸ்தஃபா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலவாத்தும் சலாமும் கூறிய பின்னால், கணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, ரமலானுக்கு முன்னர் ஃபிக்ஹுல் உஸ்ரா என்கிற தலைப்பில் தொடர்ச்சியாக குடும்பவியல் தொடர்பான பல முக்கியமான அம்சங்களை நாம் பார்த்து கொண்டு வந்தோம். அதனுடைய தொடரிலே இன்றைய வகுப்பில் பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் செய்ய வேண்டிய கடமைகள், பெற்றோர்கள் பால் பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடிய பொறுப்புகள் பற்றி சில முக்கியமான விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இஸ்லாமிய குடும்பவியலில் பெற்றோர் என்பவர்கள் மிக முக்கியமான பாத்திரங்கள். அதாவது, பெற்றோரை வைத்துத்தான் இஸ்லாமிய குடும்பமே கட்டியெழுப்பப்படுகிறது என்று சொல்லலாம். இந்த பெற்றோருக்கு இஸ்லாத்தில் மிகப்பெரிய இடம் வழங்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹுக்கு அடுத்ததாக அல்லாஹு தஆலா குர்ஆனில் அவர்களை குறிப்பிடுகிறான் என்பது மிக முக்கியமான விஷயமாகும். சூரத்துல் இஸ்ராவிலே அல்லாஹ் சொல்லும்போது, வக்கதா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யா வபில் வாலிதைன் இஹ்சானா. அல்லாஹுவை தவிர வேறு யாரையும் நீங்கள் வணங்கக்கூடாது என்று அல்லாஹ் உங்களுக்கு கட்டளையிடுகிறான். அதுபோல பெற்றோரோடு நல்ல முறையில் நடக்க வேண்டும் என்றும் கட்டளையிடுகிறான். அப்போ தௌஹீதோடு பெற்றோரோடு நல்ல முறையில் நடப்பதை அல்லாஹ் சேர்த்து சொல்வதன் மூலம் இந்த பெற்றோருக்கு இஸ்லாம் வழங்குகிற முக்கியத்துவத்தை நாம் புரியலாம். அதே போல இன்னமொரு இடத்தில் அல்லாஹ் சொல்லும் போது, அனிஷ்குர் லீ வலி வாலிதைக், எனக்கு நன்றி செலுத்து பெற்றோர்களுக்கும் நன்றி செலுத்து என்று அல்லாஹ் சொல்கிறார். அல்லாஹுக்கு நன்றி செலுத்துவதற்கு அடுத்த நிலையில் பெற்றோருக்கும் நன்றி செலுத்த வேண்டும் என்பதை அல்லாஹு தஆலா இங்கே சொல்லி காட்டுகிறார். இப்படி பெற்றோருடைய அந்தஸ்து இஸ்லாத்திலே மிக பெரியது என்பதை நாம் இதன் மூலம் புரியலாம். பெற்றோரோடு நல்ல முறையில் நடக்க வேண்டும் என்பதை குர்ஆனில் பல இடங்களிலே அல்லாஹ் வலியுறுத்துகிறான். உதாரணமாக, வபில் வாலிதைனி இஹ்சானா, பெற்றோரோடு நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்கிற அந்த வபில் வாலிதைனி இஹ்சானா என்கிற இந்த பிரயோகத்தை சூரத்துல் பக்கரா 83வது வசனத்திலும், சூரத்துல் நிசா 36வது வசனத்திலும், சூரத்துல் அன்ஆம் 151வது வசனத்திலும், சூரத்துல் இஸ்ராவிலும், சூரத்துல் இஸ்ரா 23-24வது வசனங்களிலும் அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். அதே போல, வவஸ்ஸைனல் இன்சான பிவாலிதைஹி ஹுஸ்னா, பெற்றோரோடு நல்ல முறையில் நடக்க வேண்டும் என்று நாம் மனிதனுக்கு வசியச் செய்துள்ளோம் என்று அல்லாஹ் பயன்படுத்தக்கூடிய இந்த பிரயோகம் சூரத்துல் அன்கபூத் 8வது வசனத்திலும், சூரத்துல் லுக்மான் 14-15வது வசனங்களிலும், சூரத்துல் அஹ்காஃப் 15-18 வரை உள்ள வசனங்களிலும் அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். இவ்வாறு குர்ஆனில் பல்வேறு இடங்களிலே பெற்றோரோடு நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்பது நமக்கு வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. அதுபோல ஹதீஸ்களை எடுத்து பார்த்தால், ஹதீஸ்களிலும் பெற்றோரோடு நாம் நல்ல முறையில் நடக்க வேண்டும் என்பது பல்வேறு கோணங்களிலே வலியுறுத்தப்பட்டிருப்பதை நாம் அவதானிக்கலாம். இது தொடர்பாக நிறைய பயான்களை நாம் கேட்டிருக்கிறோம், உரைகளை கேட்டிருக்கிறோம், கட்டுரைகள் புத்தகங்கள் வாசித்திருக்கிறோம். இந்த ஹதீஸ்கள் பெரும்பாலும் எல்லோருக்கும் அறிமுகமான ஹதீஸ்களாகவே காணப்படுகின்றன. எனவே நான் மீண்டும் அவற்றை இங்கே நினைவுபடுத்தி கொண்டிருக்க விரும்பவில்லை. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, பெற்றோரோடு நல்ல முறையில் நடப்பது, இதை அரபியிலே பிர்ருல் வாலிதேன் என்று சொல்வார்கள். பிர்ருல் வாலிதேன், பெற்றோரோடு நல்ல முறையில் நடப்பது. இந்த பெற்றோரோடு நல்ல முறையில் நடப்பது என்பது இஸ்லாத்தில் மிகப்பெரிய ஒரு இபாதத்தாகும்.
மிகப்பெரிய ஒரு கடமையாகும். ஆனால் பெரும்பாலான பிள்ளைகள் இன்று இந்த அடிப்படையை புரிந்து கொள்ளாமல் பெற்றோரோடு நடந்து கொள்ளக்கூடிய நிலையை நாம் அவதானிப்பது உண்மையிலே வேதனை அளிக்கக்கூடிய ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது. பெற்றோரோடு நல்ல முறையில் நடப்பது என்று சொன்னால் இதற்கு சில வழிகாட்டல்களை உலமாக்கள் நமக்கு தருகிறார்கள் குர்ஆன் ஹதீஸினுடைய நிழலிலே. அவற்றை இந்த வகுப்பிலே சுட்டி காட்டுவது பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். அந்த வகையில் பெற்றோரோடு நல்ல முறையில் நடப்பது என்றால் முதலிலே பெற்றோருக்கு நாம் கட்டுப்பட வேண்டும். பெற்றோருக்கு நல்ல முறையில் நடப்பது என்று சொன்னால் பெற்றோருக்கு நாம் கட்டுப்பட வேண்டும். இதைத்தான் வபில் வாலிதைனி இஹ்சானா என்கிற அந்த வார்த்தையின் மூலம் அல்லாஹ் உணர்த்துவதாக தஃப்ஸீர் ஆசிரியர்கள் கூறுகிறார்கள். பெற்றோருக்கு கட்டுப்படுவது இமாம் புகாரி ரஹ்மஹுல்லா அவர்கள் தன்னுடைய அல் அதபுல் முஃபரத் என்கிற ஹதீஸ் தொகுப்பிலே ஒரு செய்தியை கொண்டு வருகிறார்கள். அபு தர்தா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், அவுஸானி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பித்திஸ்இன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு 9 விஷயங்களை வசியத் செய்தார்கள். அதிலே ஒன்று, வஅத்தி வாலிதைக வஇன் அமராக அன் தக்ருஜ மின் துன்யாக ஃபக்ருஜ், உன்னுடைய பெற்றோருக்கு நீ கட்டுப்படு, அவர்களுடைய உலகத்திலிருந்து நீ வெளியேற வேண்டும் என்று சொன்னால் அதற்கும் நீ கட்டுப்படு என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு வசியத் செய்தார்கள் என்று அபு தர்தா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். இந்த செய்தியை ஷேக் அல்பானி ரஹ்மஹுல்லா அவர்கள் சஹீஹானது என்று குறிப்பிடுகிறார்கள். அப்ப பெற்றோருக்கு ஒரு பிள்ளை கட்டுப்பட வேண்டும். பெற்றோருக்கு ஒரு பிள்ளை கட்டுப்படுவது என்பதை பொறுத்தவரையில் இது மிக முக்கியமான ஒரு ஃபர்த், மிக முக்கியமான ஒரு வாஜிப்பாகும். இதை பிள்ளைகள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் என்ன நல்ல விஷயங்கள், அது மார்க்கத்தில் உள்ள நல்ல விஷயமாக இருக்கலாம், உலகத்தில் உள்ள நல்ல விஷயமாக இருக்கலாம், எந்த நல்ல விஷயங்களுக்கெல்லாம் அவர்கள் நமக்கு கட்டளையிடுகிறார்களோ அத்தனை நல்ல விஷயங்களிலும் அவர்களுக்கு கட்டுப்படுவது பிள்ளைகளுடைய கட்டாய கடமையாகும். இது மார்க்கம் வலியுறுத்தக்கூடிய ஒரு ஃபர்தாகும், ஒரு வாஜிபாகும். இதை பிள்ளைகள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு இடத்திற்கு போய் வாருங்கள் என்று பெற்றோர் சொன்னால் பிள்ளைகள் அங்கே போய் வர வேண்டும். ஒரு காரியத்தை செய்யுங்கள் என்று பெற்றோர் சொன்னால் அதற்கு அவர்கள் கட்டுப்பட வேண்டும். இதிலே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, முஸ்லிமான பெற்றோராக இருந்தாலும் சரி, முஸ்லிம் அல்லாத பெற்றோராக இருந்தாலும் சரி, அந்த அளவுக்கு இஸ்லாம் நமக்கு வலியுறுத்துகிறது. முஸ்லிம் அல்லாத பெற்றோர்களாக கூட இருந்தாலும் அவர்களுக்கு கட்டுப்பட வேண்டும் என்பதை இஸ்லாம் வலியுறுத்துகிறது. ஆனால் நாம் இன்று பெற்றோருக்குரிய அந்தஸ்தை சரியான முறையில் கொடுக்க தவறியதனால், பெற்றோரை சரியாக புரிந்து கொள்ளாத காரணத்தினால் இந்த விஷயத்தில் பெரிய பாவங்களை செய்து கொண்டிருக்கிறோம். பெற்றோருக்கு கட்டுப்படாமல் நடந்து கொண்டிருக்கிறோம். அதே நேரத்திலே இன்னும் சிலர் பெற்றோருக்கு கட்டுப்படுதல் என்கிற பெயரில் சில பிழையான காரியங்களை செய்வதையும் நாம் பார்க்கலாம். இப்போ பெற்றோருக்கு நல்ல விஷயங்களில் கட்டுப்பட வேண்டும். நல்ல விஷயங்களில் கட்டுப்படுவதில் இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்லுகிறார்கள், சுன்னத்தான நோன்பு ஒரு பிள்ளை நோற்றிருக்கும் போது தாயோ அல்லது தந்தையோ அந்த நோன்பை விட சொன்னால் விடுவது பிள்ளைக்கு கடமை என்று சொல்கிறார்கள். சுன்னத்தான ஒரு நோன்பை மகன் நோற்றிருக்கிறான் அல்லது மகள் நோற்றிருக்கிறாள், தாய் அல்லது தந்தை வந்து இன்றைக்கு நோன்பை நீ விடு என்று சொன்னால் அதற்கு கட்டுப்பட்டு விட்டால் அவர் பெற்றோரை மதித்த, பெற்றோரை பேணி நடந்த நன்மையை பெறுவார் என்று அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மஹுல்லா அவர்கள் சொல்கிறார்கள். அதே டைமில் அந்த நோன்பு பிடித்த நன்மையும் அவருக்கு கிடைக்கும் என்கிறார்கள். இப்போ இந்த அளவுக்கு கட்டுப்படுதல் என்பது வலியுறுத்தப்பட்டிருக்கு. ஆனால் பாவமான விஷயங்களில் பெற்றோருக்கு கட்டுப்படலாமா என்று கேட்டால், பொதுவாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், லா தாஅத லி மக்லூக்கின் ஃபி மஅசியத்தில் காலிக், இது ஒரு பொது விதியாகும். படைத்தவனுக்கு மாறு செய்கிற விஷயத்தில் படைப்புகளுக்கு கட்டுப்பட வேண்டிய அவசியம் இல்லை. படைத்தவனுக்கு மாறு செய்கிற விஷயத்தில் படைப்பினங்களுக்கு கட்டுப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். இது பொது விதி, எல்லா இடங்களிலும் எடுக்கலாம். கணவன் மனைவியுடைய விஷயத்தில் எடுக்கலாம், அதே போல பெற்றோருடைய விஷயத்தில் எடுக்கலாம்,
அதே போல ஆட்சியாளர்களுடைய விஷயத்தில் எடுக்கலாம், அதிகாரிகளுடைய விஷயத்தில் எடுக்கலாம். அல்லாஹுக்கு மாறு செய்கிற விஷயத்தில் யாருக்கும் நம்ம கட்டுப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த வகையில் பெற்றோர் அல்லாஹுக்கு மாறு செய்ய சொன்னால் அதிலே நாம் கட்டுப்படலாமா என்று கேட்டால் இல்லை. இதை மிக தெளிவாக அல்லாஹு தஆலா சூரத்துல் லுக்மான் 15வது வசனத்தில் சொல்லும் போது, وَإِن جَاهَدَاكَ عَلَىٰ أَن تُشْرِكَ بِي مَا لَيْسَ لَكَ بِهِ عِلْمٌ فَلَا تُطِعْهُمَا. அல்லாஹுக்கு இணை வைக்க வேண்டும் என்று பெற்றோர் உன்னை வற்புறுத்தினால் அவர்களுக்கு கட்டுப்பட வேண்டாம். அல்லாஹுக்கு இணை வைக்க வேண்டும் என்று பெற்றோர் வலியுறுத்தினால், கட்டளையிட்டால், அதில் பெற்றோருக்கு கட்டுப்பட தேவையில்லை. இப்போ பெற்றோர் சொல்கிறார்கள், நீ ஷிர்க் செய், நீ ஒரு தர்காவுக்கு போ, நீ கோவிலுக்கு போ, நீ ஒரு சர்ச்சுக்கு போ என்று பெற்றோர் சொன்னால் அதிலே பெற்றோருக்கு கட்டுப்பட வேண்டிய அவசியம் கிடையாது என்பதை இந்த குர்ஆன் வசனம் நமக்கு நேரடியாகவே சொல்வதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் அவர்கள் நம்மை ஷிர்க் செய்ய சொல்லுகிறார்கள் என்பதற்காக அவர்களை விட்டு விட்டு போகலாமா என்று கேட்டால் முடியாது. இதை பிள்ளைகள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். என்னுடைய தாய் என்னை ஒரு தர்காவுக்கு போக வற்புறுத்துகிறார், ஒரு தாயத்து கட்டுவதற்கு வற்புறுத்துகிறார், ஒரு மரணித்த ஒருவருக்கு நேற்று செய்ய வற்புறுத்துகிறார், ஷிர்கான காரியங்களில் என்னை தூண்டி கொண்டிருக்கிறார், பித்அத்தான காரியங்களை செய்யுமாறு என்னை வற்புறுத்துகிறார் என்பதற்காக என்னுடைய பெற்றோரை தூக்கி எறிந்து விட்டு நான் போகலாமா என்று கேட்டால் முடியாது. ஏனென்றால் அதே வசனத்தில் லுக்மான் சூரத்து லுக்மானுடைய 15வது வசனத்தில் அதே தொடரிலே அல்லாஹ் சொல்லும் போது, வசாஹிபுஹுமா ஃபித் துன்யா மஅரூஃபா, உலக விஷயத்தில் நல்ல முறையில் அவர்களோடு நீ நடந்து கொள் என்று அல்லாஹ் வலியுறுத்துகிறார். அவர்கள் சிறுக்கு செய்யுமாறு, பிதா செய்யுமாறு, ஒரு பாவம் செய்யுமாறு நம்மை ஏவினால் அதற்கு கட்டுப்பட தேவையில்லை. ஆனால் அவர்களுக்கு உலகத்தில் நாம் கொடுக்க வேண்டிய ஹக்குகளை சரியாக கொடுக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் வலியுறுத்துகிறான். இதை மார்க்கத்தில் ஈடுபாடு உள்ள பிள்ளைகள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். சிலர் இருக்கிறார்கள், பெற்றோர் பிதா செய்கிறார்கள், பெற்றோர் சிறுக்கு செய்கிறார்கள் என்பதை காரணம் காட்டி அவர்கள் பெற்றோரை கவனிப்பதில்லை, பெற்றோரை பார்க்க செல்வதில்லை, பெற்றோரோடு பேசுவதில்லை, பெற்றோரோடு தொடர்பில்லை, பெற்றோரை விமர்சித்து திரிவார்கள். இவைகளெல்லாம் பாவங்களாகும் என்பதை இந்த பிள்ளைகள் நன்றாக புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறார்கள். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, பொதுவாக நம்முடைய மக்கள் மத்தியிலே ஒரு கேள்வி இருக்கிறது. என்ன கேள்வி என்று கேட்டால், பெற்றோர், அதாவது தாய் தந்தை, அல்லது தாய் மட்டும், அல்லது தந்தை மட்டும், மகனை பார்த்து நீ இந்த பெண்ணை தலாக் சொல்லிவிடு என்று மகனுடைய மனைவியை தலாக் சொல்ல சொன்னால் அதற்கு நாம் கட்டுப்பட வேண்டுமா என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. இதற்கு காரணம் என்னென்றால், இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்களிடம் போய் உன்னுடைய அந்த வாசற்படியை மாற்றி என்று மனைவியை மாற்றச் சொன்ன சம்பவத்தை அடிப்படையாக வைத்து, பெற்றோர் தலாக் சொல்ல சொன்னால் பிள்ளைகள் மனைவி தலாக் சொல்ல வேண்டும் என்கிற ஒரு கருத்து இருக்கிறது. இது பற்றி இஸ்லாம் என்ன சொல்லுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதை பொறுத்தவரையில் உலமாக்கள் இது சம்பந்தமாக சொல்லும் போது, அன்புள்ள சகோதர சகோதரிகளே, பெற்றோர் மகனை பார்த்து உன்னுடைய மனைவியை நீ தலாக் சொல்லு என்று சொன்னால், இந்த இடத்திலே பெற்றோர் இதை சொல்லுகிற போது என்ன நியாயத்தை முன்வைக்கிறார்கள் என்பதை பிள்ளைகள் பார்க்க வேண்டும். இப்போ உதாரணமாக ஒரு நியாயம் சொல்கிறார்கள், உன்னுடைய மனைவி வேறொருவரோடு தொடர்பாக இருக்கிறார், என்னவே தலாக் சொல்லு என்று சொல்கிறார்கள். அல்லது உன்னுடைய மனைவியை நான் அவதானித்து கொண்டு வருகிறேன், இஸ்லாமிய ஆடை கிடையாது, எந்த நேரம் பார்த்தாலும் சினிமா என்றும் டிராமா என்றும் சீரியல் என்றும் அலைந்து கொண்டிருக்கிறார், உன்னுடைய மனைவியை பார்த்தால் தொழுகையே கிடையாது, உன்னுடைய மனைவி தர்காவுக்கு போகிறார், உன்னுடைய மனைவி ஷிர்க் செய்கிறார், உன்னுடைய மனைவி பித்அத் செய்கிறார், எனவே நீ உன்னுடைய மனைவியை தலாக் சொல்லு என்று பெற்றோர் சொன்னால் இந்த நேரத்தில் பெற்றோருக்கு கட்டுப்பட வேண்டும். காரணம் இல்லாமல் தலாக் சொல்லு என்று சொல்கிறார்கள். இப்போது பெற்றோருக்கு கட்டுப்பட வேண்டுமா என்றால் தேவையில்லை. அல்லது காரணம் முன்வைக்கிறார்கள், அந்த காரணங்கள் ஒரு அர்த்தமில்லாத காரணங்களாக இருக்கின்றன. அவர்கள் என்னை கவனிப்பதில்லை, அல்லது என்னோடு வந்து தனியே உட்கார்ந்திருந்து பேசி கொண்டிருப்பதில்லை என்று அவர்களுடைய
விஷயங்களை முன்னிலைப்படுத்தி சொல்கிறார்கள். இதற்காக வேண்டி அந்த பெண்ணை நீங்கள் தலாக் சொல்லுங்கள் என்று சொன்னால் பிள்ளைகள் அதற்கு கட்டுப்பட வேண்டுமா என்று கேட்டால் கட்டுப்பட வேண்டிய அவசியமில்லை. காரணம் சொல்லாமல் தலாக் சொல்ல சொல்கிறார்கள், அல்லது காரணம் சொல்லுகிறார்கள், அந்த காரணம் ஒரு நியாயமற்ற காரணமாக இருக்கிறது என்று சொன்னால் அவ்வாறான நிலையில் பெற்றோருக்கு பிள்ளைகள் கட்டுப்பட வேண்டிய தேவை இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு அஹ்மது பின் ஹம்பல் ரஹிமஹுல்லா அவர்களுடைய காலத்தில் ஒருவர் வந்து கேட்கிறார், ஒரு என்னுடைய தந்தை என்னை தலாக் சொல்ல சொல்லுகிறார், நான் சொல்ல வேண்டுமா என்று கேட்டதற்கு அஹ்மது பின் ஹம்பல் ரஹிமஹுல்லா அவர்கள் சொன்னார்கள் தேவையில்லை என்றார்கள். அப்போது அவர் கேட்கிறார், உமர் அலி அல்லாஹு அவர்கள் இப்னு உமருக்கு தலாக் சொல்ல சொன்னார்களே, உமர் அலி அல்லாஹு தன்னுடைய மகன் இப்னு உமருக்கு ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களுக்கு தலாக் சொல்லுமாறு சொன்ன போது இப்னு உமர் கட்டுப்பட்டார்களே என்கிற ஒரு ஆதாரத்தை முன்வைத்த போது இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹிமஹுல்லா அவரோடு பேசி கொண்டிருந்த மனிதரிடம் கேட்டார்கள், உன்னுடைய தந்தை என்ன உமரா என்று கேட்டார்கள். இப்ப இதன் மூலம் இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹிமஹுல்லா அவர்கள் உணர்த்த வருகிற செய்தி என்னவென்று கேட்டால், அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நாம் பெற்றோர் சொல்லுகிற தலாக் சொல்லுமாறு கட்டளையிடுகிற போது அதில் உள்ள நியாயங்களை நாம் பார்க்க வேண்டும். ஒரு மஸ்லஹா, ஒரு ஒரு நியாயமான ஒரு காரணத்தை முன்வைத்து பெற்றோர் தலாக் சொல்ல சொன்னால் அதற்கு கட்டுப்பட வேண்டும். நியாயமான காரணங்கள் எதுவும் சொல்லாமல் தலாக் சொல்லுமாறு சொன்னால் கட்டுப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்பதை நாம் இந்த இடத்திலே புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல நான் ஏற்கனவே சொன்னது போல இன்றைக்கு நம்முடைய வீடுகளில் நிறைய சிறுக்குகள் பித்யத்துகள் நடைபெறுகின்றன. இதை செய்கிறவர்களுக்கு அது சிறுக்கு பித்யத் என்று தெரிகிறது. ஏன் நீங்கள் இப்படி செய்தீர்கள் என்று கேட்டால் உடனே சொல்வது, என்னுடைய தாய் நிர்பந்திக்கிறார், என்னுடைய தந்தை வலியுறுத்துகிறார், அதனால் செய்தேன், பெற்றோரை திருப்திப்படுத்துவதற்காக வேண்டி செய்தேன் என்று சொல்கிறார்கள். இது நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல அன்புள்ள சகோதர சகோதரிகளே கண்டிப்பாக ஹராமாகும். இவ்வாறு பெற்றோர் சிறுக்கை பிதத்தை ஒரு பெரும் பாவத்தை செய்யுமாறு நம்மை வலியுறுத்துகிற நேரத்தில் பெற்றோருக்கு நாம் கட்டுப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்பதை தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதற்கு மார்க்கத்தில் எந்த ஆதாரங்களும் கிடையாது. மாறாக சாத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு என்கிற ஒரு நபித்தோழர், அவருடைய வரலாறு நம் எல்லோருக்கும் பிரபல்யமான ஒரு வரலாறாக காணப்படுகிறது. அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட போது அவர்கள் சந்தித்த சவால்களுக்குள் மிகப்பெரிய சவால் அவர்களுடைய தாய் தான். சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் கூறப்பட்ட 10 சஹாபாக்களில் சாத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஒருவர். அவருடைய தாய் சாத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதை கடுமையாக எதிர்த்தார். எந்த அளவுக்கு எதிர்த்தார் என்று சொன்னால், நீ உடனடியாக பழைய மார்க்கத்திற்கு வர வேண்டும், இல்லை என்று சொன்னால் நான் உணவருந்தாமல், நான் சாப்பிடாமல் குடிக்காமல் உண்ணாவிரதம் இருந்து செத்துப்போவேன், அப்போது இந்த உலகம் உன்னை காரை உமிழும், உன்னை இழிவுபடுத்தும், தாயை கொன்றவன் என்கிற ஒரு அவப்பெயரை உனக்கு சூட்டும் என்று மிரட்டுகிறார்கள். இப்போ தாயினுடைய ஆர்டர் என்ன, தாயினுடைய கட்டளை என்ன என்று கேட்டால் மகன் இஸ்லாத்தை விட்டு விட்டு வெளியே வர வேண்டும் என்பது. சாத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தாயோடு மிக நல்ல முறையில் நடந்து கொண்டிருந்தவர்கள். அவர்கள் தாயிடம் சொன்னார்கள், தாயே உங்களுக்கு 100 உயிர்கள் இருந்து ஒவ்வொரு உயிராக உங்களை விட்டு பிரிந்து சென்றாலும் நான் இந்த மார்க்கத்தை விட்டு விட்டு வரமாட்டேன் என்று சொன்னார்கள். உங்களுக்கு 100 உயிர்கள் இருந்து நீங்கள் உண்ணாமல் குடிக்காமல் இருப்பதனால் உங்களுடைய ஒவ்வொரு உயிராக போய்கொண்டிருக்கிறது என்று சொன்னாலும் நான் என்னுடைய மார்க்கத்தை விட்டு விட்டு வெளியே வரமாட்டேன் என்று சாத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன செய்தியை நாம் பார்க்கிறோம். எனவே இந்த நிலைப்பாடு நம்மிடம் இருக்க வேண்டும். நம்முடைய கொள்கையில் உறுதி இருக்க வேண்டும். நம்முடைய மார்க்கத்தில் நமக்கு பற்றிருக்க வேண்டும். இந்த பெற்றோரை மதிக்கிற நிலையும் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். அதே நேரத்தில் பெற்றோருக்கு கட்டுப்படுதல் என்கிற அந்த கன்செப்டையும் நாம் ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும். பெற்றோரை உலக விஷயங்களில், நல்ல விஷயங்களில், மார்க்கத்திற்கு உடன்பாடான விஷயங்களில் எல்லாம் பெற்றோருடைய கட்டளைக்கு நாம் கட்டுப்பட வேண்டும்.
ஆனால் அல்லாஹுக்கு மாறு செய்யுமாறு பெற்றோர் சொன்னால் அவர்களை திருப்திப்படுத்துவதற்காக வேண்டி நாம் அல்லாஹுக்கு மாறு செய்வது ஹராமாகும். அந்த ஹராம் ஒவ்வொரு நிலையை பொறுத்து வித்தியாசப்படும். சிறுக்கை செய்ய சொல்லி சிறுக்கை செய்து விட்டோமாக இருந்தால் அது சிறுக்காகவே ஆகிவிடும். குஃப்ரை செய்ய சொல்லி குஃப்ரை செய்வோமாக இருந்தால் அது குஃப்ராகவே ஆகும். பிதத்தை அவர்கள் செய்யுமாறு சொல்லி அதை செய்தோமாக இருந்தால் அது பிதத்தாக கருதப்படும். ஒரு பெரும்பாவத்தை செய்ய சொல்லி அதற்கு நாம் கட்டுப்பட்டால் அது பெரும்பாவமாக கருதப்படும் என்பதையெல்லாம் நாம் கவனத்திலே கொண்டு இந்த விஷயத்தில் செயற்பட வேண்டும். அதே போல பிள்ளைகளுக்கு இருக்கிற பெரிய ஒரு சேலஞ்ச், இன்றைக்கு பெற்றோர்கள் மூலம் ஏற்படக்கூடிய பெரிய ஒரு சேலஞ்ச் என்ன கேட்டால் அவர்களுடைய மனைவிமார். ஏற்கனவே நாம் இந்த விஷயங்களை பேசுகிற போது நிறைய குறிப்பிட்டிருக்கிறோம். தாய்மார்களுக்கு சொல்லியிருக்கிறோம், மாமியார்களுக்கு சொல்லியிருக்கிறோம், மாமனார்களுக்கு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய மகனுடைய மனைவியாக வந்திருப்பவள் ஒரு மனித பிறவி. அவள் உங்களுடைய மகனைப் போல ஒரு பிள்ளைதான், ஒரு தாய்க்கும் தந்தைக்கும் பிறந்தவள் தான். உணர்வுகள், ஆசைகள், கவலைகள், விருப்பு வெறுப்புகள் எல்லாம் நிறைந்தவள் தான் அவளும். எனவே அவளை ஒரு மனித பிறவியாக நடத்த வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறது என்கிற விஷயத்தை நம்ம சொல்லியிருக்கிறோம். குறிப்பாக ஒரு கணவனை பொறுத்தவரையில் அவன் மகர் கொடுத்து ஹலாலான மனைவியாக ஆக்கி கொண்ட அந்த மனைவி அவனிடத்தில் அமானிதமாக ஒப்படைக்கப்பட்ட ஒருவர் என்பதை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல முக்கியமான கட்டங்களிலே வலியுறுத்தி இருக்கிறார்கள். அரஃபா மைதானத்தில் வைத்து சொன்னார்கள், ஹஜ்ஜத்துல் விதாவிலே இஸ்தௌசு பின் நிசாஇ ஹைரா, உங்களுடைய மனைவியர்களுடைய விஷயத்தில் நான் சொல்லக்கூடிய வசியத்தை ஏற்று அவர்களோடு நல்ல முறையில் நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் என்று ஞாபகப்படுத்தினார்கள். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, கணவர்களே, உங்களுடைய கைகளிலே இருக்கிற மனைவியர்கள் அமானிதங்கள். நீங்கள் உங்களுடைய மனோ இச்சைக்கு கட்டுப்பட்டு அந்த அமானிதங்கள் விஷயத்திலே அல்லாஹுக்கு மாறு செய்வீர்களாக இருந்தால் அந்த மனைவியர் மன்னிக்காமல் நாளை மறுமையிலே அல்லாஹ் உங்களை மன்னிக்க மாட்டான் என்பதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு அநீதி இழைப்பது அல்லது உங்களிடத்தில் வேலை செய்கிறவனுக்கு அநீதி இழைப்பது என்பது மட்டுமல்ல அநீதி, உங்களுடைய மனைவிக்கு கொடுக்க வேண்டிய ஹக்குகளை நீங்கள் கொடுக்க தவறுவதும் அநீதி என்பதை கடந்த வகுப்புகளிலே நாம் சுட்டிக்காட்டியிருக்கிறோம். இப்போதும் அதை வலியுறுத்தி சொல்கிறோம். அதே நேரத்திலே இங்கே நாம் குறிப்பிட வருகிற விஷயம் என்னவென்று கேட்டால், நிறைய தாய்மார்கள், அதாவது கணவன்மாருடைய தாய்மார்கள், தன்னுடைய மகனின் மனைவியின் மீது, தன்னுடைய மருமகளின் மீது காழ்ப்புணர்வு கொள்ளக்கூடிய ஒரு கெட்ட பண்பு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டு வருகிறது. இதை வைத்து மகனை டோர்ச்சர் பண்ணுகிறார்கள். மகனை சொல்லுகிறார்கள், மகனே இவள் நமக்கு வேண்டாம், அல்லது இவளுக்கு நீ எதையும் கொடுக்க வேண்டாம். எந்த அளவுக்கு என்றால் சில சகோதரிகள் கவலைப்படுகிறார்கள், அந்த பெண் தன்னுடைய கணவனோடு சிரித்து மகிழ்ந்து கொண்டிருந்தால் கூட மாமியாருக்கு பிடிப்பதில்லை. என்ன பிறவி இது! சுபஹானல்லாஹ். அந்த மாமியாரை பற்றி நான் கேட்பேன், எப்படிப்பட்டவர் என்று தொழுகிறார், நோன்பு பிடிக்கிறார், சதக்கா செய்கிறார், குர்ஆன் ஓதுகிறார், நல்ல இபாதத்தாளி என்கிறார்கள். ஆனால் மருமகள் என்று வருகிற போது ஒரு ஒரு மிருகத்தனமான ஒரு சிந்தனைக்கு அவர்கள் தள்ளப்படுகிறார்கள். இப்படியான மாமியார்மார் அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள், நீங்கள் செய்வது அநீதியாகும், நீங்கள் செய்வது கொடுமையாகும், நீங்கள் செய்வது ஒரு மிருகத்தனமான செயலாகும். ஒரு மூமினிடத்தில் ஒரு தொழக்கூடிய, நோன்பு பிடிக்கக்கூடிய, ஹஜ்ஜிக்கு போய் வரக்கூடிய, உம்ரா செய்யக்கூடிய, குர்ஆன் ஓதக்கூடிய, அல்லாஹ்விடத்தில் துவா கேட்கக்கூடிய ஒரு பெண்மணி தன்னுடைய மகனை மனம் முடித்து வந்திருக்கிற மருமகளை இப்படி கொடுமைப்படுத்த நினைப்பது என்பது சாத்தியமே இல்லை. நீங்கள் அப்படி செய்கிறீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ் எதுவுமே அர்த்தமில்லாத ஒன்றாக மாறுகிறது என்பதை இவ்வாறு மருமக்களை கொடுமைப்படுத்துகிற மாமியார்மார் தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். நாளை மறுமையிலே நீங்கள் மஹ்ஷரிலே அல்லாஹுடைய நீதிமன்றத்தில் நிற்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த செய்தியை உங்கள் மீது கொண்ட அன்பினால் நான் இந்த இடத்திலே பதிவு செய்கிறேன். எனவே தயவு செய்து உங்களுடைய மருமக்களை மனித பிறவிகளாக நீங்கள் பாருங்கள். அவர்கள் மீது கருணை காட்டுங்கள், அவர்களுக்கு அன்பு காட்டுங்கள், அவர்களுக்கு இரக்கம் காட்டுங்கள், அவர்களுடைய வயதை புரிந்து கொள்ளுங்கள், அவர்களுடைய வயதுக்கேற்ற மதிப்பை கொடுங்கள்,
அவர்கள் உங்களுடைய அடிமை இல்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அவர்கள் மிருகம் அல்ல என்பதையும் புரிந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக நீங்கள் இதை புரிந்து கொண்டால் அவர்களோடு நல்ல முறையில் நடப்பீர்கள். இப்போ சில நேரங்களில் நீங்கள் இவ்வாறு நடந்து கொண்டு உங்களுடைய பிள்ளைகளை மனைவியை கொடுமைப்படுத்த சொல்லுகிறீர்கள். இந்த நேரத்தில் உங்களுடைய பிள்ளை உங்களுக்கு கட்டுப்படுவது பற்றிய மார்க்க சட்டம் என்ன என்று கேட்டால், கட்டுப்பட தேவையில்லை. பிள்ளைகள் மனைவியை கொடுமைப்படுத்துகிற விஷயத்தில் பெற்றோருக்கு கட்டுப்பட தேவையில்லை. ஆனால் முக்கியமான விஷயம் என்னவென்றால், பெற்றோருக்கு கட்டுப்பட தேவையில்லை என்பதற்காக மனைவியின் பக்கத்தில் நின்று கொண்டு பெற்றோரை எடுத்தறிந்து நாம் நடக்கக்கூடாது. பெற்றோரை தூக்கி எறிந்து விட்டு போய்விடக்கூடாது. அவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் தவறு என்பதை அவர்களுக்கு நாம் பக்குவமாக உணர்த்த வேண்டும். அவர்களுடைய மனம் புண்படாதபடி, தாயினுடைய தந்தையினுடைய மனம் புண்படாதபடி குர்ஆன் ஹதீஸ் ஆதாரங்களை வைத்து மறுமையை சொல்லி, அந்த பெண்ணும் ஒரு மனித பிறவிதான் என்பதை அவர்களுக்கு உணர்த்தி, அந்த பெண்ணிடத்தில் இருக்கிற நல்ல பண்புகளை காண்பித்து, அவர்களுக்கு இல்லை வேண்டாம் இப்படியெல்லாம் சொல்லாதீர்கள் என்பதை பக்குவமாக உணர்த்த வேண்டும். மனைவியை கொடுமைப்படுத்த பெற்றோர் சொல்லுகிறார்கள் என்பதற்காக பெற்றோரை கொடுமைப்படுத்துகிற பிள்ளையாக நாம் மாறிவிடவும் கூடாது. எனவே இந்த இடத்தில் மிக தெளிவோடு நாம் இருந்து கொள்ள வேண்டும் என்பதை நினைவுபடுத்திக் கொள்கிறேன். எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, பெற்றோரோடு நல்ல முறையில் நடப்பது பிர்ருல் வாலிதீன் இஸ்லாத்தில் வலியுறுத்தப்பட்ட மிக முக்கியமான ஒரு கடமையாகும். நல்ல விஷயங்களில், அது மார்க்கத்தில் உள்ள நல்ல விஷயமாக இருக்கலாம், மார்க்கத்திற்கு முரண்படாத உலகத்தில் உள்ள விஷயங்களாக இருக்கலாம், இவற்றில் பெற்றோருக்கு கட்டுப்படுவது நம்மீது உள்ள கட்டாய கடமையாகும், ஃபர்லாகும், வாஜிபாகும். அதே நேரத்தில் அல்லாஹுக்கு மாறு செய்கிற விஷயத்தில் பெற்றோருக்கு கட்டுப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் பிர்ருல் வாலிதெயினில் உள்ள ஏனே இன்னும் பல அம்சங்களை அடுத்த வகுப்புகளிலே நாம் பார்க்கலாம். இந்த வகுப்புகளிலே நீங்களும் கலந்து கொள்வதோடு உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள், தெரிந்தவர்களையும் கலந்து கொள்ள தூண்டுங்கள். இதன் மூலம் ஒரு நல்ல சமூக மாற்றத்தை நாம் ஏற்படுத்தலாம். அல்லாஹு தஆலா அதற்கு நம் அனைவருக்கும் தௌஃபிக் செய்வானாக. வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.